ஹலோ இன்னைக்கு இந்த வீடியோல இருக்கிற புதிர்களுக்கு விடைகள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஒரு தந்தைக்கு நான்கு பெண் பிள்ளைகள் இருந்தனர் நான்கு மகள்களில் ஒவ்வொரு மகளுக்கும் ஒவ்வொரு சகோதரர் இருந்தார் எனின் அவருக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் அடுத்த புதிரை பார்க்கலாம் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவனுக்கு அதனை நிறைவேற்ற மூன்று முறைகளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு கூறப்பட்டது முதலாவது தூக்கு தண்டனை இரண்டாவது விஷ ஊசி ஏற்றப்படல் மூன்றாவது மூன்று வருடம் உணவு கொடுக்கப்படாத சிங்கத்தின் கூண்டினுள் இடப்படல் இவற்றில் எம் முறையை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அவன் மரண தண்டனையிலிருந்து விடுபடலாம் மூன்றாவது முறையை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அவன் மரண தண்டனையில் இருந்து விடுபடலாம் ஏனெனில் மூன்று வருடம் உணவு கொடுக்கப்படாத சிங்கம் எப்போதோ இறந்திருக்கும் மூன்றாவது புதிய பார்க்கலாம் ஒரு மனிதன் ஞாயிறன்று காலையில் இறந்து கிடந்தான் அவன் மனைவி உடனே காவல்துறைக்கு அறிவித்தாள் போலீசார் வீட்டில் வேலை செய்பவர்களை விசாரித்தனர் அப்போது சமையல்காரர் நான் சமைத்துக் கொண்டிருந்தேன் என்றார் தோட்டக்காரர் நான் துணி துவைத்துக் கொண்டிருந்தேன் என்றார் பணிப்பெண் நான் இன்றைய அஞ்சல்களை எடுத்துக் கொண்டிருந்தேன் என்றார் இப்புதிரில் யார் கொலையாளி ஏன் பனிப்பெண்ணே கொலையாளி ஏனெனில் ஞாயிறன்று அஞ்சல் வராது எனவே அவள் பொய் சொல்கிறாள் நான்காவது புதிர் ஜோனின் அம்மாவுக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் மூத்தவனின் பெயர் ஜனவரி இரண்டாம் அவனின் பெயர் பிப்ரவரி இளையவனின் பெயர் என்னவாக இருக்கலாம் ஜோன் ஐந்தாவது புதிர பாக்கலாமா நீங்க ஒரு ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இரண்டாவதாக ஓடுகின்ற நபரை ஓவர்டேக் பண்ணினால் நீங்க எத்தனாவது பொசிஷன்ல இருப்பீங்க இரண்டாவது பொசிஷன் ஏன்னா நீங்க ஓவர்டேக் பண்ணுனது இரண்டாவதாக ஓடின நபரை தானே ஒருவேளை நீங்க லாஸ்ட்டா ஓடி வர்ற நபரை ஓவர் டேக் பண்ணினா எத்தனாவது பொசிஷன்ல இருப்பீங்க லாஸ்ட்டா ஓடி வர்ற நபரை யாருங்க ஓவர் டேக் பண்ண முடியும் அவரே லாஸ்ட்டா தானே ஓடி வந்துட்டிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡кс ஃபார் ஹேப்பி வாட்சிங்